அந்த நாளில் நிறைய பேர் நன்னா இருக்கணும்னு நினைப்பா. யாருமே நன்னா இருக்கணும், ஊரே நன்னா இருக்கணும். இந்த நாளில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த நினைவு குறைஞ்சி போச்சு. எல்லாரும் நன்னா இருக்கட்டும், நமக்கு தப்பே பண்ணால் கூட அவன் நன்னா இருக்கணும் சாமி. அந்த மாதிரி பேச்சே நீங்கள் நம்ம கேள்விப்படலையோ இல்லையோ? நிஜமாக ஆசையோடு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு யாரான் இருக்காளா? இருந்துட்டானேன்னு நினைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே தவிர, இருக்கட்டும்னு நினைக்கிறதுக்கு ஒத்துருமே இல்லாத போட்டாலும் இல்லையோ? மனவளவனைகள் சாதிக்கிறார், பிறர் மினுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோமே. இன்னொருத்தர் வாழ்ந்துட்டா கண்டு பொறாமப்படாதே, நன்னா இருக்கட்டும். நேனே உன்னையும் தெய்வம் தன்னடையே நன்னா வைக்கும், நீ நினைக்க மாட்டேங்கிறியோ இல்லையோ? அப்ப சௌஹார்தம்னு பேர், அனைவரும் நன்னா இருக்கணும்ங்கிற ஆசை. சர்வதேகி நாம் அஜாத சத்ரவாக, யாரும் நமக்கு விரோதிகளே இருக்கக்கூடாது. சாந்தாக மனசு எப்போதும் சமாதானம் அடைஞ்சிருக்கணும். சாதவாக சாதுக்களோட இருக்கணும், சத்தகுணத்திலேயே வளரணும். சாதுபூஷணாக மை அனன்யபாவேன பக்திங் குர்வந்தி ஏ திருடாம், என்னிடத்துல பக்தியோடே மத்கிருத்தே தியக்த கர்மானாக தியக்த ஸ்வஜன பாந்தவாக, மற்ற அவனுடைய உறவுக்காரர்களை விட என்ன உறவுன்னு நம்ம ஏத்துட்டுருக்கணும். தான் பண்ற செயல்கள்லாம் தான் செய்பவையே அல்ல, பெருமான் செய்விக்கிறான், அவன் ஆசைக்காக செய்கிறேன்கிற எண்ணத்தோட செய்கிறவனா இருக்கணும். இப்படி யார் பண்றானோ, மத ஆசிரியாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதையஞ்சித, என் கதையை கேட்கறதுல ஆசை, என் கதையை சொல்றதுல ஆசை இருக்கணும். திரும்ப சொல்றேன், இப்ப இந்த 10 அடையாளங்கள் இருந்துட்டா நாம எல்லாருமே பக்தர்கள். அவர் சொல்லியிருக்கார், அடியும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, அவாவா இப்போ ஆத்மசோதனம், நாமே பரீட்சை பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த 10 நம்ம கிட்ட இருக்கான்னு, பொறுமை வேணும், கருணை வேணும், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற மனசு வேணும், விரோதிகளே இருக்கக்கூடாது, மனசு சமாதானத்தோடு இருக்கணும், சாதுக்களாக இருக்கணும், நாம் செய்யும் காரியங்கள் நாம் செய்பவல்ல ஈஸ்வரன் பண்ணி வைக்கிறாங்கிற எண்ணம் இருக்கணும், பகவானிடத்தில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழும் பக்தி இருக்க வேண்டும், கடைசியாய் நம்ம பந்துக்கள்ங்கிறத விட பகவான உறவுன்னு ஏத்துக்கிறதா இருக்கணும், எப்போதும் பகவானுடைய கதையை பேசுவதில் விருப்பம் இருப்பவர்களாக வேணும். இந்த 10 அடையாளங்களும் இருந்துட்டா அவன் பக்தன், அவன் கண்டிப்பா முக்தி அடைஞ்சுடுறான்னு தெரிவிக்கிறார். அதோட அல்ல, அதற்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். நாம கர்ப்பவாசம் பண்றோமோ இல்லையோ, கர்ப்பவாசத்தின் போது நாம படுகிற கஷ்டங்கள் என்ன, கர்ப்பத்திலேருந்து வெளியில வரும்போது நாம ஆனந்தமா வெளியில வருமா, கஷ்டப்பட்டுண்டே வெளியே வருகிறோமா? பகவானை கர்ப்பத்திலேருந்து வந்தப்பன எப்படி தியானம் பண்ணணும் என்று சொல்றார். சம்பிரம்பி பின்ன திருக்பாவம் மை குறியாத் ச தாமசம் விஷயான் அனுபசந்தாய யச ஐஸ்வர்யமேவச்ச சாலோக்கிய சாஷ்டி சாமீபிய சாரூபிய ஏகத்துவமப்யுத தீயமானம் ந கிருண்ணந்தி வினாமத் சேவனம் ஜனாக. யாருக்கெல்லாம் என்ன அடையணுங்கிற ஆசை இருக்கோ, வைகுந்தத்துக்கு வந்த பிற்பாடு அவன் எப்படி தெரியுமா முக்தி அனுபவிக்கிறான், எனக்கு சமமானவன் ஆயிடுறான், என் உருவமே அவனுக்கும், என் உடையே அவனுக்கும், நாம் பிடிச்சிருக்கிற சங்க சக்கரமே அவனுக்கும், நாம் பறக்கிற கருடனே அவனுக்கும், நான் உட்கார்ற ஆதிசேஷனே அவனுக்கும், இத்தனை என்னை அடைந்தவனுக்கும் கொடுத்துடுறேன். அப்பேற்பட்ட முக்தி கிடைக்கிறதுக்கு அவனவன் ஆசைப்பட வேண்டாமோ? மகதாம் பகுமானேன தீனா நாம் அனுகம்பையா. மேல சொல்றார், அர்த்தைர் ஆபாதிதைர் குர்வோ ஹிம்சையே ஸ்ததச்சதான் குடும்ப பரண பரணாகல்பா மந்தபாக்யோ விருதோத்யமா ஏவம் ஸ்வபரணாகல்பம் தத் கலத்ராதயஸ்ததா நாத்ரியந்தே யதாபூர்வம் கீனாசா இவ கோரசம். ஒரு குழந்தை அது தன் தாயாருடைய கர்ப்பத்தில் வளர்றது இல்லையோ, உடம்புல இந்த கர்ப்பத்தை சுற்றி லட்சக்கணக்கான பூச்சி போட்டு இருக்குமா, அதனால் அந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள கர்ப்பத்தை ஆரம்பிக்கச்சே ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாளை நோக்கி பிரார்த்திப்பறான், என்னை கொஞ்சம் வெளியில் வந்து இந்த சம்சார கட்டத்திலெல்லாம் விடாதே, நான் இங்கிருந்தே மோட்சத்துக்கு வந்துடுறேனே. அந்த அறிவு ஒரு கர்ப்பத்துக்கு இருக்குமா, ஆனால் அந்த அறிவை மழுங்கடைச்சு பெருமாள் தான் பிறக்க வச்சுடுறாராம். சரி, உள்ள கர்ப்பவாசத்தின் போதான் ஆனந்தமாக இருந்ததா, கைகாலெலாம் ஒடுக்கிண்டு உள்ள கஷ்டப்படணும், கிருமி கீட்டம் அம்மா என்ன சாப்பிட்றாளோ அதுதான், அது ஒரே உப்பாக இருக்கலாம், ஒரே புளிப்பாக இருக்கலாம், ஒரே காய்ப்பாக இருக்கலாம், சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். உள்ளுக்குள்ளே இருக்கிறச்சே மெது மெதுவாக அதுக்கு உடம்பு உருவாருது, கைகாலெலாம் உருவாருது. அப்போ பகவான் இடத்துல பிரார்த்திக்கும் ஆழ்வாரை பற்றி ஒரு பாசனம், கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசைன்னு முதலாழ்வார்களுடைய பாசம். கர்ப்பத்த ரங்கத்தில் இருக்கிறச்சே கர்ப்பரங்கம், கர்ப்பரங்கத்தில் இருக்கிறச்சே ஸ்ரீரங்கத்தை சேவிச்சேங்கிறார் அவர். நாமெல்லாம் கர்ப்பரங்கத்தில் இருக்கிறச்சே புழு பூச்சி கடிச்சுன்னு கட்டப்பட்டுருக்கோம், ஆனால் ஆழ்வார்ங்கிற பக்தருக்கு இருக்க பெருமை கருவரங்கத்துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. கர்ப்பரங்கத்திலேருந்து ஸ்ரீரங்கத்தை சேவிக்கணும்னா பாக்கியமண்ணவா, நமக்கு கருவிலே திருவிலாதீர் காலத்தை கழிக்கின்றீரே, கருவிலே திரு உடையவர்கள் சிலர்,
அதை பத்தி தான் கபிலர் சொல்றார். அப்படி கர்ப்பத்தில் வாசம் பண்ண வெளியில வந்தான்னு நன்னா இருக்க போறதா? இல்ல பாரு, ஏனெனில் கர்மணா தெய்வநேத்திரேன ஜந்துர் தேகோபத்தையே தசாகேனத்து கர்க்கந்தூஹு பஷண்டம் வா தத்பரம். பத்து நாள் கர்ப்பந்தரித்த பத்தாவது நாளில் இளந்த பழம் அளவுக்கு கர்ப்பம் உருவாகுமா? மாசேனது சிராக துவாபியாம் பாஹ்வங்கிரியாத்திய விக்கிரக. ஒரு மாசான உடனே தலை லேசா முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். துவாபியாம் ரெண்டாவது மாசம் கைகால்கள் முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சதுர்பி தாதவ சப்த ஏழாவது மாசம் வந்த உடனே தாத்துக்கள். பஞ்சபிஹி க்ஷுத்ருட் உத்பவ ஐந்தாவது மாசத்திலேருந்தே பசி தாகம் ஆரம்பிச்சுடும். ஷட்பிர் ஜராயுனா வீதா அதுக்கப்புறம் தாயாருடைய கொடி ஜராயு அதோட ஆறாவது மாசத்துல போட்டு சுத்திடுவார்கள். மூர்ச்சா மாப்னோ திருக்லேச தத்ரைஹி க்ஷுதிவிர்துதா தத்திர லப்த ஸ்மிருதி தெய்வாத்ம கர்ம ஜன்ம சதோத்பவம். பல பல பிறவி நாம் எடுத்திருக்கோம், இப்ப மறுபடியும் பிறவி எடுக்க போறோம்னு அந்த ஆத்மாவுக்கு ஞாபகம் வந்துடும். அது பகவானிடத்துல பிரார்த்திக்குமா வேண்டாம்னுட்டு. ஆனா பெருமாள் அந்த அறிவே வெளியில விடாமல் சோகம் வசன் அபி விபோ பகுதுக்க வாசம் கர்ப்பான்ன நிர்ஜகமிஷே பகிர் அந்த கூப்பே. என்னத்துக்கு இந்த பெரும் பாழுங்கணத்துல என்ன வேள வைக்கிறீர்? வேண்டாமே, இங்கிருந்தே முக்தி கொடுத்து விடுமே, என்ன அந்த கர்ப்பம் கேட்கும்? ஆனா பெருமாள் அந்த கேள்வியே இல்லாமல் அதை முதல்ல தலகீழ புறக்க வைக்கிறாராம். எப்பவுமே கர்ப்பம் முதல்ல தலை வெளியில் வரணும், கால் பின்னாடி தானே வரணும். இது எங்கேயானு முதல்ல கால் வந்து ஓ சரி இறங்கின உடனே காலால் கீழே வச்சு நடக்க போறாருன்னா அது பெரிய ஆபத்து. உடனே வைத்திய பெண்ணை கூட்டுன்னு வந்து தலையை திருப்பி ஆகணும். தலை திரும்பிடுத்துன்னா தான் அப்போ எல்லாருக்குமே திருப்தி. ஆனால் அந்த சுவாமி என்ன சொல்கிறார் தெரியுமோ? பதிதோ புவ்யசங்கூத்திரே விஷ்டாபூரிவ சேஷ்டதே ரூபை ரோரூயதி கதே ஜானே விபரீதாம் கதிம் கதா. கீழே விழர்ச்சே தலைகீழே வந்து விழுந்தாரோ இல்லையோ? இப்போ வயசு 80 ஆச்சே, என்ன சுவாமி பண்ணியிருந்தார்னா, பிறந்தன்னைக்கு தலைகீழே விழுந்தவர் நிமிந்து நிற்க பண்ணின முயற்சி தான் 80 வருஷமா. வெளியில வந்தன்னைக்கு தலைகீழே பிறந்துட்டாரோ இல்லையோ? நேரையே பிறக்கல, வரச்சேவே தலைகீழே விழுந்தோம். அதை நம்ம நேர எழுந்து நிற்கிறதுக்குள்ள 80, 90, 100 முடிஞ்சே போச்சு இல்லையோ? ஆனா அவனுக்கு ஆசை வரமாட்டேங்கிறது. சரி வெளியிலான வந்தாரே, இப்ப திருப்தியா இருக்காரா? முதல் 3 வருஷம் மலமூத்திரமே தெரியல, தனக்கு பசிச்சா சொல்லுறதுக்கு தெரியல, அப்புறம் ஒரே விளையாட்டில் புத்திப்படுத்து, அப்புறம் இளமை இன்பத்தில் புத்திப்படுத்து, அப்புறம் பொறுப்பு பொறுப்புன்னு புத்திப்படுத்து, எப்பெல்லாம் மனசு அட்டுப்பாட்டுக்குள்ளே வரலையோ, சின்ன வயசு கைகாலெலாம் நன்னா கேட்கும், எந்த ஊருக்கு வேணால் போகலாம், எவ்வளோ வேணால் சேவிக்கலாம், ஆனால் மனசு சொன்னபடி கேட்காது. 55 வயசு 60 வயசு ஆன உடனே இப்போ மனசு பகவானை நாடும், ஆனால் ஊருக்கு போகலன்னா கைகால் வலிக்கிறது. இது இல்லைன்னா அது ஓடிப்படுறது, அது வந்தால் இது வரமாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒன்னான்னு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவான்னா 80 வயசுக்கு எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வர்றது நகரவே முடியறதில்லை. அதனால தான் சிறு பிராயத்திலேயே பக்தியை வளர்த்துக்கணுமே தவிர வயசானப்புறம் தான் பக்தியா? இப்போ இங்கே உட்காண்டிருக்கிறவாள் பாருங்க, அநேகமாக 55 ஆயிடுத்தோல்லி, யாருக்காக இருந்தாலும் 55க்கு மேலே. ஏன் சுவாமி, இளைஞர்கள்லாம் காணுமேன்னா அவள்லாம் வயசாட்டம்னு காத்துன்ருக்கா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். எங்கே இளைஞர்களை கோவிலில் காணுமே, எங்கே போயிருக்காள்னு இல்லை, வயசானா வரலாம்னு காத்துன்ருக்கா, வாசலில் நின்றுருக்காளோ என்னமோ, வயசானப்புறம் வந்துருவாளண்ணா. சின்ன வயசுல வந்ததுன்னா தான் சுலபமா எல்லாத்தையும் செய்ய முடியும். வயசாகி போயிடுத்துனால் அப்ப ஞானம் வந்தும் பிரயோஜனம் இல்லாத போடுற சொல்லியோ. இப்படி இந்த ஜீவாத்மா வெளியில வந்து விடுறாரே, இதுக்கப்புறம் அவர் எங்க போகணும்? சரி இந்த பிறவியோட முடிஞ்சு போடுமாண்ணா. பிறந்து வளர்ந்து ஆஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே விவர்த்ததே அபக்ஷியதே வினஷதி போகிறச்சேவே இன்னொரு சரீரத்தை பிடிச்சுக்க போறார். கர்மத்தை எடுத்துன்னு போகணும், வாசனையும் எடுத்துன்னு போகணும், ருச்சியே எடுத்துன்னு தான் போகணும். ஒண்ணும் நம்ம விட்டு தொலையாது. அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி. எப்ப இவனுக்கு பிறவி வேண்டாம்ங்கிற ஆசை ஏற்படுகிறதோ அப்ப பகவானிடத்தில் பக்தி செய்கிறான். பக்தி பண்ணவன் முக்தி அடைய வேண்டும். பாபங்கள் அத்தனையும் தொலைச்சுட்டு புறப்படுறார். யதாச்ச அகீந்திர சையாம் சேதே அனந்தாசனோ ஹரிஹி ததா லோகாலயம் யாந்தி த ஏதே கிரகமேதி நாம் நிஸ்ஸங்காக நஸ்தகர்மாணா பிரசாந்தாக சுத்தச்சேதசா நிவத்தி தர்ம நிரதா நிர்மமாக நிரகங்கிருத்தாக சூரியத்வாரேண தே யாந்தி புருஷம் விஸ்வதோ முகம். உயர்ந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்றார். மீளாத இன்பம் வேணும்னு ஆசை இருக்கிறவன் இந்த வழியில வைகுந்தத்துக்கு போறான். மீள வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறவன் இந்த வழியில சந்திரலோகத்தை அடைகிறான். சந்திரலோகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துருவார். வைகுந்தத்துக்கு போனவன் திரும்ப வருவதில்லை. ஆப்ரம்ம புவனான் லோக்காக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தது கவுந்தேய புனர்ஜன்மனி வித்யதே. பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் போனா கூட திரும்பி வந்துருவோம். அதை தாண்டி விரஜையை தாண்டி வைகுந்தத்துக்குள்ள புகுந்தவன் திரும்ப வருவதே இல்லை. அர்ச்சிராதின்னு ஒரு வழி, அந்த வழி நம்ம எல்லாருக்கும் இருக்கு இருக்குன்னு ஓரொரு நாளும் ஆசைப்படணுமா? இப்போ நம்ம திருப்பதிக்கு யாத்திரை போகிறோம்னா எல்லாரும் ஆசைப்படுவாள், திட்டம் போட்டுட்டே இருப்போம்,
யார்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அவர் கண்டிப்பாக கூட்டின்னு போகிறேன்னு இருக்கார். அந்த பெருமாள்கிட்ட ஒன்றும் ரொம்ப ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருப்போம். கடைசியில் மலைக்கு வரச்ச தொலைபேசியில் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து உள்ளே நேராக கொண்டு போய் நிறுத்துகிறோம்னுவா. நம்ம கடைசியில் இப்போ கேட்குறச்சு, இல்லை நான் ரெண்டு நாள் ஆச்சு தில்லிக்கு வந்துட்டேன்னு விடுவா. என்ன சுவாமி இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணி வச்சேன்னா அவ்வளவு தான். நம்ம ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்க மாட்டோம். ஏற்பாடே இல்லை, இன்றைக்கி எப்படி தரிசனம் கிடைக்க போகிறதுன்னா கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டும், வாசலை போனால் ஒத்துருமே இருக்க மாட்டா, நேராக போய் சேவிங்க விடுவா. இது ஆழ்வார் பாட்டில் வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானேன்னு பாடுறார். குடுகுடுகுடுன்னு மேக சத்தம் போடும், மழையே பெய்யாது, சத்தமே இருக்காது, கொட்டி தீத்துரும். அதே போல தான் சீனிவாச பெருமாள், நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்போம், சேவையே கிடைக்காது, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஓஹோன்னு சேவை கிடச்சி போடும். ஆனால் எல்லார் மனசுலையும் ஆசை, இந்த தேதிக்கு போகிறோம், இந்த மாதம் போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தரம் வச்சுருப்பா, சீனிவாசனை சேவிக்கணும், திருமலைக்கு போகணும்னுட்டு. சில பேருக்கு ரெண்டு தரம் கிடைக்கிறது, சில பேர் மூணு தரம் கிடைக்கிறது, அது போயிட்டு வர்றதுக்கு ஆசைப்படுற முடியும். அதை போல் அர்ச்சிராஜ மார்க்கத்தில் போகிறோம் போகிறோன்னு ஆசைப்படணுமா. மொத்தம் 12 லோகங்கள் அந்த மார்க்கத்தில் வரும். அர்ச்சஸ் என்னும் ஒளிக்கு பெயர், ஒளிதான் முதல் உலகம், அதனால தான் அர்ச்சிராதி. ஒரு ஜீவாத்மா சரீரத்தை விட்டு புறப்படுறாரோ இல்லையோ, அப்போ இங்கேருந்து 101 நாடி, மயிரடைய விட சின்னதாக இருக்கும், 101 நாடிகள், இதுக்கு தான் பிரம்மரந்திரம்னு பேர். பிறக்கிறச்சேவை குழந்தைக்கு இங்கே ஒரு சின்ன ஓட்டை இருந்தது, அதுக்கப்புறம் குளிப்பாட்டி தான் அதை தேய்ச்சி, இப்போவும் வேகமாக இங்கே அடிபட்டுருது வலிக்கும். ஏன்னா பிறக்கிறச்சேவே ஒரு ஓட்டையோட தான் பிறந்திருக்கும். இந்த இடத்துக்கு பிரம்மரந்திரம்னு சிறு தொலை, இங்கே ஹிருதய கமலத்திலேருந்து 101 நாடிகள் பிரம்மரந்திரத்துக்கு போகும். மோட்சம் போனோம்னு ஒருத்தனுக்கு விதி ஆயிடுத்து, பெருமாள் அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டார்னா 101 நாடியை பிடிச்சா தான் அந்த வழிக்கு போக முடியும். 100 நாடிகளில் கால் வச்சாலும் மேலே வர முடியாது. சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயசிய, அந்த நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர், அந்த நாடியில் காலை வைக்கணும். அப்போ எப்படி கண்ணு தெரியும், இதுக்குள்ளே ஒரே இருட்டு, மலம் மூத்திரம் மாம்சம் ரத்தம் சீழ் சதை மஜ்ஜை, இதுக்குள்ளேயே பெருமாள் உட்காண்டிருக்கார். இந்த ஜீவாத்மாவுக்கு பக்கத்திலே ரொம்ப நாளாக அவரும் இருக்காரோ இல்லையோ, என்னத்துக்கு இத்தனை நாள் இருக்கார், அவர் சொல்கிறபடி நான் ஒன்றும் கேட்கவே இல்லை, பின் எதுக்கு உட்காண்டிருக்காருனால், அந்த நிமிஷத்தில் கண்ணு தெரியாது, அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் இவன் காலை வைக்கணும், சுஷும்னா நாடியை பிடிக்கணுமோ இல்லையோ. அப்போ பகவான் ஒளிமயமான தன்னுடைய திருமேனியாலே இதோ 101 நாடி பிடித்துக்கொள் என்ன அனுகிரகிப்பறான். இந்த ஒரு வினாடி அனுகிரகத்துக்காக லட்சோபலட்சம் ஆண்டுகளாக அவர் காத்துட்டுருக்கார். நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர் உள்ளே இருக்கார்னா, அந்த ஒரு பிறவியிலையும் அவர் சொன்னபடி நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் எந்த பிறவியில் கேட்டு சரணம்னு சொல்லி மோட்சத்துக்கு கிளம்புறேனோ, அப்போ அவர் அருள் புரிந்து 101 நாடியை காட்டணுமோ இல்லையோ. 101 பிடிச்ச உடனே இந்த இடத்தை பிளந்து கொண்டு வெளியே புறப்படுவோம். அப்போ முதல் மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கத்தில் முதல் லோகம் அர்ச்சிஸ், அடுத்த லோகம் பகல் உலகம், அடுத்த லோகம் வளர்பிறை உலகம், அடுத்த லோகம் உத்தராயண உலகம், அடுத்த லோகம் வருஷம் சம்வத்சரங்கிற லோகம், 6வது வாயு லோகம், அதுக்கப்புறம் 7வது லோகம் சூரிய லோகம், 8வது லோகம் சந்திரலோகம், 9வது லோகம் மின்னல் லோகம், 10வது லோகம் வருண லோகம், 11வது இந்திரலோகம், 12வது பிரம்மாவனுடைய சத்தியலோகம். அதையும் தாண்டின விற்பாடு பெரிய பிரகிருதி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ், அந்த பாழையும் கடந்தா விரஜா நதி பெரிய ஆறு, அந்த ஆற்றில் குளிச்ச உடனே சூக்ஷ்ம சரீரம், இந்த பெரிய உடம்பை இங்கேயே விட்டுட்டு புறப்படுறோம், பிரயாணம் பண்ணுங்கிறதுக்காக அணு அளவுக்கு ஒரு சின்ன சரீரம், அதோட ரொம்ப வேகமாக போவோம். மின்னல் லோகத்தில் இருக்கிறவர் நம்ம மேற்கொண்டு கையை பிடிச்சி அழைச்சின்னு போவார். விரஜா நதியில் குளித்த உடனே சூக்ம சரீரமும் கழண்டு போயிடும். அப்போ பெருமான ஒத்த ரொம்ப ஒளிபடைத்த திருமேனி நமக்கு கிடைக்கும். அந்தமில் பேரின்ப தடியுரோடு இருந்தமை கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன், என் ஆழ்வார் சாதித்தபடிக்கு அந்தமில் பேரின்பத்து திரும்ப வராத ஆனந்தத்துக்காக வைகுந்தத்துக்குள்ள நுழையிறோம். நேர ஆதிசேஷ பீட்டம், அல நடுவுல நாராயணன் இருப்பார், வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி, இடது பக்கத்தில் பூதேவி நீலாதேவி நாச்சியார், வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி, ஆஸ்தே விட்டு ரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவதை சஹ, என் நடுவே நாரணன், வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூமி தேவி நீலாதேவி, போனவுடனே விழுந்து நமஸ்கரிக்கிறோம். நம்ம அள்ளி எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொள்ளுகிறான் பெருமான். கோசி நீ யார்னு கேட்பார். அகம் பிரம்மாஸ்மி, அடி என் தேவரீயருடைய ஒரு பகுதி தானே, உம்மை இனிமே நிரந்தரமா அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவர் தன் மார்போட நம்மை அணைத்து கொண்டு, இங்கே பார்த்தா மகாலட்சுமி தாயார், இப்படி பார்த்தா ஆதிசேஷன், இப்படி பார்த்தா கருடன், இப்படி நம்மாழ்வார், இப்படி நாரதர், அப்படி அத்ரி, யாராருண்டோ அத்தனை பேரையும் தரிசிச்சுக்கலாம். நாம் இத்தனை நாள் எந்த மடியில் கீழோகத்தில் கலந்தோம், இப்போ எந்த மடியில் அந்த லோகத்தில் போய் உட்காண்டிருக்கோம், இத்தனை நாள் எந்த மார்போடு அணைச்சின்றிருந்தோம், இன்னைக்கு எந்த திருமார்போடு அணைத்து கொண்டிருக்கிறோம், அந்த உயர்ந்த அனுபவத்தில் வச்சு நீ யார்,
நான் தான் ஜீவாத்மா, முக்தன் உன்னை அனுபவிக்க வந்திருக்கேன்னு சொல்றோம். பெருமாள் திரும்பி கேட்கிறார், இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னார். எனக்கு இப்பதான் ஞானம் வந்ததா, இத்தனை நாள் எங்க சுத்தின் இருந்தேன், எப்பவோ முக்தி அடைஞ்சிருக்கலாமே என்ன. நாம் உடனே பிடிச்சுட்டோம், சாமி இன்னைக்கானு வந்தேனே. நீ ஞானி இப்ப இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு மறுபடியும் நான் ஆசை வந்து கீழே போனா போடுவேன். வேண்டவே வேண்டாம், இப்பவாவது இனிமே இங்கேயே இருப்போம். நல்ல இளநீர் கையில கொடுத்துட்டா தொண்டையில தாகம், இளநீரை சாப்பிட்டு தாகத்தை போக்கணுமோ இல்லையோ. கையில இளநீரை வச்சு இந்த மட்டைக்குள்ள தண்ணீர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னா. என்ன சுவாமி நியாயமா படலை இது, இது நீர் கண்டே பிடிக்க போறதில்லை, அப்ப தாகம் போகவே போறதில்லை. அதனால போனமா அனுபவிச்சவான்னு இருக்க வேண்டாமோ. பெருமான் சரின்னு சேர்த்து கொண்டு கூடியிருக்கிற அனைத்து நித்தியர்கள் முக்தர்களோட சேர்த்து விட, ஹா உ ஹா உ ஹா உ, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்ன அந்த உயர்ந்த வாழ்க்கை காத்துன்னு இருக்குன்னு ஒத்தொத்தரும் நினைத்து கொள்ள வேண்டும். அதுல ஆசை இல்லை, அதுல ஆசைப்பட்டாத்தானே உலகத்துல நமக்கு வைராக்கியமே வரும். தாயே உனக்கு இத்தனை நாள் வைராக்கியம் இல்லைன்னு கேட்டி ஏன் தெரியுமா, அர்ச்சிராஜி மார்க்கம் காத்துன்னு இருக்கு, பெருமான் அனுபவம் காத்துன்னு இருக்குன்னு புரிஞ்சுக்காது போட்டேன். ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு நீ தெரிஞ்சுக்கல. இந்த விவேக ஞானம் இருந்தால்தான் உனக்கு முக்தி கிட்டும். என்ன பக்தியை பற்றியும் ஆத்மா சரீர விவேக ஞானத்தை பற்றியும் உயர்ந்த உபதேசம் பண்ணினார் கேட்டுண்டா தேவஹூதி. தன் பிள்ளையே தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவனுடைய அருளாலேயே மீளாத இன்பமான உயர்ந்த கதியை தேவஹூதி அடைந்தாள் என்பதோடே கபிலர் தேவஹூதி இவர்களுடைய சம்பாதம் முற்று பெறுகிறது. இது இந்த பக்கத்தினுடைய கதை. இனிமே நம்ம பார்க்க வேண்டியது சுருக்கமாக சொல்கிறேன், அப்புறம் விளக்கமாக நாளைக்கு பார்த்துப்போம். இப்போ ஒரு பெண்ணு தேவகூத்தினுடைய கதையை பார்த்துட்டோம், ரெண்டு பிள்ளைகள் சுவயம்புவ மனுவுக்கு பிறந்தா, பிரியவிரதன் உத்தானபாதன், உத்தானபாதனுடைய பிள்ளை தான் த்ருவன். த்ருவ சரித்திரம் அவர் எப்படி பெருமாளை தரிசித்தாருங்கிறது ஒரு சரித்திரம். பிரியவிரதனுடைய பிள்ளை ஆக்னித்ரர், அவர் பிள்ளை நாபி, அவர் பிள்ளை ரிஷபர், அவர் பிள்ளை ஜடபரதர். ஜடபரதர் உயர்ந்த ரஷியன் இடத்துல போய் எத்தனையோ அர்த்தங்களை எல்லாம் கத்துண்டார். ரகுகணன் ரகுகணன் ஒரு ராஜா, அந்த ராஜா கபிலரிடத்துல போய் நான் ஆத்ம உபதேசம் பெறணும்னு கிளம்புறார். பல்லக்கில் ஏறி அரசன் உட்கார்ந்துட்டார், நாலு பேர் தூக்கணும், மூணு பக்கத்துக்கு ஆள் இருக்கு, கடைசியில ஒரு பக்கத்துக்கு மட்டும் இல்லை. அந்த பக்கமா ஜடபரதர் போயிட்டு இருந்திருக்கார். அவர் வெறும் சன்னியாசி, அவருக்கு ஒன்றும் உலகத்தை பற்றி எண்ணமே கிடையாது, பெருமாளையே அனுபவிச்சுன்னு தள்ளாடிண்டே போயிட்டு இருக்கார். அவரை கூட்டு பல்லக்கோட நாலாம் பக்கத்தை தூக்க சொன்னார் அகூகணம், அவர் தூக்கினார். ஆனால் பகவானை நினைச்சிருந்ததுனால ஒழுங்காக தூக்கலை, இப்படி அப்படின்னு தள்ளாடினார். அரசனுக்கு கோபம் வந்துடுச்சு, பல்லக்கு கீழே வை, நன்னா அடித்து தண்டனை கொடுப்பேன், ஏன் ஒழுங்காக தூக்கலை அப்படின்னு கேட்கறதுக்கு பரதர் ரகுகணனுக்கு நிறைய பதில் சொல்லி ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறார். அதுதான் ஜடபரதனுக்கும் ரகுகணனுக்கும் நடந்த சம்பாதம். இரண்டாவது நாள் பாகவத கதை அத்தோடு தான் முற்று பெறுகிறது. அதனால் நாம் இப்போ நடுவில் பார்க்க வேண்டியது த்ருவனுடைய சரித்திரம் இருக்குது, புரஞ்சரோபாக்கியானம் இருக்குது, ஜடபரதருடைய சரித்திரம் இருக்குது. இதுவரைக்கும் நாளைக்கு முதல் பகுதியில் பார்த்துட்டு அப்புறம் ஏழாவது ஸ்கந்தத்தில் இருக்கும் நரசிம்ம பெருமானுடைய சரித்திரம். பிரஹ்லாத வரதனாய் நரசிம்மன் தூணுக்கு நடுவிலே தூண்டினார், அந்த சரித்திரம் என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு மாலை இந்த கோஷ்டியில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். தற்போது இன்னைக்கு கேட்டதை ஞாபகம் வச்சுங்கோ, சிருஷ்டி எதற்காக, கபிலாச்சாரியர் தேவகூதிக்கு என்ன உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற கதைகளை இன்னைக்கு கேட்டிருக்கோம். அந்தந்த நாள் என்ன கேட்டிருக்கோன்னு சுருக்கமாக ஞாபகம் வச்சிருந்தா தான் வீட்டுக்கு போனப்புறம் கொஞ்சம் அசை போடணும். இங்கே கேட்கச்சே கிடுகிடுகிடுன்னு கேட்டுருவீள், அங்கே போனப்புறம் கேட்டதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்தின அசை போட்டால் அப்போ நிச்சயமாக மனசில் நிற்கும். வேதவியாசர் திருவடிகளுக்கும் சுகாச்சாரிய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இன்றைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்று வேண்டி அமைகிறேன்.